கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவரா காலம், பக்கம் 16. ஆகவே இவ்வாக்குத்தத்தங்கள் நிறைவேற எதிர்பார்க்கும் எல்லா நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். அநேகர் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாகவும் உண்மை இல்லாதவர்களாகவும் ஈடுபாடு இல்லாதவர்களாகவும் இருக்கிறபடியினால் அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சத்தை காண முடியாதபடி அவ்வெளிச்சத்தினால் நடப்பதற்கு பதிலாக இருளிலே இருக்கும்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சபையை சத்தியத்தில் வழிநடத்த கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியானது எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனங்களிலிருந்து நமக்கு எடுத்து காண்பிக்கிறதா இருக்கிறது, வெளிச்சம் தருவதா இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய பரிசுத்த வேத வாக்கியங்கள் இரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை தருமே என்று எழுதப்பட்டிருக்கிறவைகளுக்கு மேலாக நமக்கு ஒன்றும் தேவையில்லை. 2 தீமோத்தேயு 3:15. இப்போது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கும் என்பது இன்னும் உண்மையாய் இருந்த போதிலும் எப்போதும் பூமி இதே நிலைமையில் இருக்காது. ஏசையா 21:12 விடற்காலம் வருகிறது என்ற உறுதிமொழி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. தேவன் எவ்வாறு தமது சூரியனை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உதிக்க செய்கிறாரோ, அதே போல 1000 ஆண்டு ஆட்சியில் இருளில் மறைந்திருக்கிறவைகளை வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்த 1 கொரிந்தியர் 4:5 முழு உலகமும் நன்மை அடையும்படிக்கு தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவார். அப்போது அது தீமையின் கொடிய துர்நாற்றத்தை நீக்கி ஜீவன், உடல் நலம், சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.